ஐயா, வெல்கம் டு மை சேனல். மை பேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன மகாசிவராத்திரியோட கதை. மகாசிவராத்திரியோட கதை என்னென்னா, விஷ்ணு பிரம்மா தான், அவங்கள பற்றின கதைன்னு கூட சொல்ல முடியாது. அதாவது பிரம்மா விஷ்ணு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டில் ஒரு சண்டை வந்துருச்சு. சண்டை வரும்பொழுது இடையில ஒரு சிவலிங்கம் அப்படியே காற்று மாதிரி அப்படியே வருது. யார் அதுக்கு எண்டிங் பாயிண்ட், யார் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு. பிரம்மா ஸ்டார்டிங் பாயிண்ட், விஷ்ணு எண்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகும்போது, பிரம்மா ஸ்டார்டிங் பாயிண்ட் போகும்போது ஒரு அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு பூ இருக்கு. அதில் வந்து ஆக்சுவலி ஆஹா கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துறாரு பிரம்மா விஷ்ணுவை. அதை எடுத்துன்ட்டு விஷ்ணுகிட்ட நான் தான் வின்னு கேட்குறாரு. ஓகே நீங்கள் வின்னுன்னு விஷ்ணுவும் சொல்லிடுறாரு. அப்போ என்ன, நான் அநியாயத்தை சிவனால் பொறுத்துக்க முடியாது. அப்படியே வந்துடுறாரு சிவன். வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, பிரம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பிரம்மாவுக்கு இந்த ஊரில் கோயில் இருக்காது எங்கேயுமே. அதனால தான் அப்போ மறுபடியும் சிவன் கைலாஷ்க்கு போயிட்டு மெடிடேஷன் போஸில் உட்காந்துட்டு அப்புறம் சிவலிங்கமாக மாறிடுறாரு. அப்படியே நம்ம கொண்டாடிடுறோம். தேங்க் யூ கைஸ். சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அடிச்சுட்டா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். பாய்.